हेलो फ्रेंड्स वेलकम टू दना समेल इनकी नम्बर किचन एना रेसिपी पाक पोरोना टेस्टान पूंड कोलंबु दांग पनी कामिक्क पोरें पूंड कोलंबु रोम्बवे सूपरा इरुक्कुंगा इदु कूड नींगा एंद साइड डिश्शुम वेंडा ओरु सुट्टा अप्पम वच्चु साप्पिडुम्बोदु रोम्बवे अट्टगासमा इरुक्कुम वांगा एप्पडि पण्रदुन्नु पाक्कलाम वीडियो कुल्ल पोरत्तुक्कु मुन्नाडि इदु वरैक्कुम एन चैनल सब्सक्राइब पण्णिक्कलना मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगा फ्रेंड्स अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल बटनैयुम क्लिक पण्णिक्कोंग அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க, நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் தாளிப்பு வடகம் சேர்க்குறேங்க, வீட்டில் செஞ்சது. இது இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கணும். இந்த பூண்டோட அளவு கால் கப் அளவுக்கு வரும். பூண்டு குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கலந்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாவை நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாவோட. நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிட்ருக்கோம் பாருங்கள். நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்போட சூடான சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.